கட்சி நிர்வாகி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கட்சி நிர்வாகிகளை சந்தித்து இந்த பகுதியினுடைய மக்களை சந்தித்து கொடியேற்றினுடைய விழாவை நடத்துவதற்காக சந்திப்பதற்காக அறிவித்து வந்திருக்கேன். அதுக்கு தான் வந்திருக்கேன், வேறு எந்த நோக்கமும் இல்லை. கட்சியின் பணி தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட தன்மைகளை பொறுத்து இருக்கு. நீங்கள் பாருங்க, அமித்ஷா வந்து இந்தி மொழியை கற்றுக்கிட்டது நல்லதுன்னு தான் சொல்லியிருக்காரு, தவிர கம்பல்சரியாக கொண்டு வரணும் சொல்லி இதில் சொல்லியிருக்காரு அப்படி ஒன்றும் சொல்லலையே. அரசியல்வாதிகள் அதை திரிச்சுக்கிறாங்க. ஏன்னா அதை படிக்கணுங்கிறதுல எல்லாருக்கும் ஆசை உண்டு, எனக்கு கூட ஆசை உண்டு இந்தி படிக்கணும். ஏன்னா இந்தி படிக்காமல் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அரசியல் தலைவர்கள் இங்கேருந்து வட மாவட்டத்துக்கு அங்கே டெல்லியோ பாம்பேவோ பகுதிக்கு போனோம்னா யார்ட்டையுமே பேசுறதுக்கு யாராவது ரெப்ரஸன்டேட்டிவ் கூட்டிகிட்டு போக வேண்டிய நிலை இருக்குது. ஏன்னா இந்தியை எதிர்த்தோம், ஒட்டுமொத்தமாக இந்தி வரக்கூடாதுங்கிறத தமிழர்கள் நம்ம தமிழர்களாக இருந்தோம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் படிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது தவறு. இந்தி படிப்பதில் தவறு இல்லை, படிக்கணும். இல்லை செகண்ட் லாங்குவேஜாக வச்சுக்கோங்க, தேர்ட் லாங்குவேஜாக வச்சுக்கோங்க. முதல் மொழி தமிழ்மொழி, தமிழ்மொழியை யாரும் மாற்ற முடியாது. தமிழ்மொழி தான் நமக்கு சிறந்தது, தமிழ்நாட்டை தமிழ்மொழி தான் நம்ம ஆளணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழ்மொழியை இந்தி மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், படிப்பதில் தவறில்லை. இது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அனைவரும் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் ஆவலாக சொல்கிறேன். இதான் நான் ஆரம்பத்திலேருந்தே, நான் இதை நீங்கள் சொல்ல மட்டும் இல்லை, நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆளுங்கட்சி வந்தால் எதிர்கட்சிகள் எதுக்கத்தான் செய்யணும், அவங்க நல்லபடியாக ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா அதையும் எதிர்ப்பாங்க. ஆனால் எதிர்ப்பு அரசியல் பண்ணி அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தால் அண்ணாதிமுக எதிர்ப்பாங்க. இந்த மாதிரி எதிர்ப்பு அரசியல், அநாகரிக அரசியல் தான் தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருக்குது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் சில நலத்திட்டங்களை கொண்டு வந்து இப்போ வெளிநாட்டுக்கு சென்று அங்கே இருக்கிற நிறைய கம்பெனிகளெல்லாம் இங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனையை மக்களுக்கு உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல இடத்துல சுற்றுப்பயணத்தில் போனார். உடனே அதை கிரிட்டிசைஸ் பண்ணி ஆப்போசிட் பண்ணி அவர் எதுக்கு போனார், என்ன செஞ்சார், வெள்ளரிக்க வேணும். இதுவரைக்கும் எந்த அரசு இப்போ திமுக ஆட்சி ஆளும்போதோ யாராவது வெள்ளரிக்கி ஏதாவது கேட்டால் கொடுக்குறாங்களா? ஒரு அரசு நல்ல திட்டத்தோடு நல்ல இனத்தோடு இங்கே இருந்து முதலமைச்சர்கள் மந்திரிகள்லாம் போனாங்கன்னா அதை வாழ்த்தணும். நல்லபடியாக போயிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய தொழிற்சாலைகள் மற்றவர்களெல்லாம் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய உள்ளதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வரணுங்கிறத அவர் போய் கோரிக்கை வச்சு எல்லாருடைய கம்பெனிகள் அங்கே இருக்கிற மிராசர்கள்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்து தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதன் அடிப்படையில் போய் சந்திக்க போயிருக்காங்க. அதை கூட திமுக அரசு மற்ற திமுக அல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற இந்த கம்யூனிஸ்ட்டு இப்படியெல்லாம் போட்டு எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஆளும் கட்சிகள் செயல்படும் பொழுது அதை இவர்கள்லாம் எதிர்த்தால் மக்கள் குழப்பத்தில் உள்ளதாக தான் நான் சொல்ல முடியும். குழம்பி வர இவரா இவர்னா எதிர்ப்பார், இவர்னா அவர் ஆதரவு சொல்வார். இந்த மாதிரியெல்லாம் ஒரு இழிநிலை தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்குது. மற்ற மாநிலத்தில் இருக்கலையோ நம்ம மாநிலத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது. அதை இவங்க முதல் எதிர்கட்சிகள் மாற்றி கொள்ளணும்னு சொல்லி அவங்களை நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேண்டுகிறேன். இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, என்ன நல்ல திட்டங்களோ அதை என்றைக்காவது அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்களா? எதிர்கட்சிகள் இன்றைக்கி இருக்கிற திமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சித்திரையாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் எதிர்ப்பு தான் பார்க்குறாங்க. தவிர இவர்கள் செய்த நல்ல திட்டங்களை என்றைக்காவது வரவேற்று பேசியிருக்கின்றார்களா? ஒன்றை சொல்லுங்கள். இங்கே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்கும்பொழுது கூட கிரிட்டிசைஸ் தமிழ்நாடு தான் எதிர்க்கட்சி இதெல்லாம் நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தீங்க, நாங்கள் உங்களெல்லாம் வாழ்த்துறோம் அப்படி சொல்லி என்றைக்காவது ஒரு நாள் பேசிக்காங்கன்னு சொல்லுங்கள். இதில் கிடையாது. இந்த மாதிரி அநாகரிகமான அரசியல் மட்டும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை நான் நம்புகிறேன். எதிர்க்கட்சி வந்து தூர்வாடுற திட்டங்கள் வந்து அமல்படுத்தி இன்றைக்கி எல்லா இடமும் தூர்வாரிக்கிட்டு இருக்காங்க. நல்ல திட்டங்கள், ஏன்னா தூர் தூந்து போக போய் தான் தண்ணி தேக்க நிலை இல்லாமல் வயல்களுக்கு பாய்க்க முடியலை, குடிநீர் இல்லாத நிலை ஏற்படுகிறது. இப்போ அதே இது எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்றைக்கி நாங்களும் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணால் நல்லது தானே, மக்களுக்கு நல்லது செய்தால் நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வரவேற்கும். அதே மாதிரி மம்புட்டியை பிடிச்சி வெயிலில் பத்து நிமிஷம் நிற்பாங்களான்னு தான் என்னுடைய கேள்வி. மம்புட்டியை பிடிச்சி ஒரு தோன்ற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க, நீங்கள் மீடியாவில் போட்டு விடுவீங்க, உடனே திட்டங்கள்லாம் நிறைவேறணுமா? அங்கே உழைக்கிறவன் யார்? விவசாயி. எங்களை மாதிரி விவசாயி தான் அங்கே உழைச்சி மண்ணை வெட்டி தூர அள்ளி போடுறான். அன்றாடக்கு 300-400 ரூபாய்க்கு உயிரை கொடுத்து பெண்களும் ஆண்களும் வேலை செய்கிறாங்க. இவங்க மேன்மணிக்காக வந்து ஏசி ரூம் உட்காருவாங்க, காரில் வந்து இறங்குவாங்க, மம்புட்டி பிடிப்பாங்க, உடனே திராவிட முன்னேற்ற கழக சார் இளைஞரணி தலைவர் தூர்வாரினார். நீங்கள் மீடியா தாங்க புஷ் பண்ணுறீங்க. ஒரு மணி நேரம் அதில் மண்ணில் சொல்லுங்கள், மண் வெட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். தலைவராக இருக்கட்டும், அவங்களே தொண்டராக இருக்கட்டும், எல்லாமே இந்த மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டம் தான் நாட்டில் இருக்குது. இது இவர்கள் மாற்றணும். தூர் வாரினால் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தால் எந்த கட்சியாக இருந்தாலும் தூர் வாரினால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மனப்பூர்வமாக எல்லாரையும் வாழ்த்தும். நீங்கள் தானே விளம்பரம் கொடுக்குறீங்க, மீடியா தானே விளம்பரத்தை பண்ணுறீங்க. அவர் இப்போ மு க ஸ்டாலினுடைய பையன் வந்து இன்றைக்கி வந்து இளைஞர் தலைவர் கரூருக்கு வர்ற மாதிரி சொல்லுவாங்க, அவர் தூர்வார போகிறாரா? அவர் தூர்வாருவாரா? ஒரு சட்டி மண்ணை அவரால் தலையை தூக்கி சமக்க முடியுமா? நான் சேலஞ்சு பண்ணுறேன். என்னுடைய விவசாயி ஒருத்தனை நான் அனுப்புகிறேன், காலையில் 9 மணிக்கு அனுப்புகிறேன்,
மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் மண் சம்மந்து வெட்டி ஒத்தையில் வெட்டி ஒத்தையில் அள்ளி அப்படி கொண்டு போய் வெளியில் கொண்டு கொட்டுவார். மு க ஸ்டாலினுடைய பையன் வந்து பண்ணிடுவாரா? ஒரு அரை மணி நேரம் நிற்க முடியுமா வெயிலில்? அவங்களாம் மேன்மணிக்காக நல்ல மெத்தலை படுத்து வாழ்ந்தவங்க, ஏழை மக்களுடைய வழிகள் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதை நீங்கள் மீடியாவில் காட்டணுங்கிறதுக்காக வேண்டி நாங்களும் தூர்வார போகிறோம். இது வந்து பகட்டுக்காக இருக்கலாம், ஆனால் தூர்வாரனால் நாங்கள் வரவேற்கிறோம், அவ்வளோதான். இது பணி செய்வதில் அரசியல் நாகரிகம் வருது, அரசியல் பார்க்க வேண்டாம். எல்லாரும் திமுக இருக்கட்டும், அண்ணாதிமுக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் தூர்வாருவது சிறந்தது, மக்களுக்கு ஏழை மக்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய கருத்து. முதல்ல இருந்துச்சு, அஞ்சாவது எட்டாவதுக்கு நம்மெல்லாம் படிக்கும்போது இருந்துச்சுல, பொதுத் தேர்தல் இருந்துக்கு அதில் நம்ம எழுதுவோம், அதே மாதிரி எட்டாவதுக்கு வச்சுருந்தாங்க. அதை மீண்டும் கொண்டு வந்திருக்காங்கன்னா கொஞ்சம் பழு அதிகங்கிறத போய் கருதுறாங்க. என்ன கேட்டால் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் என்ன தப்பு கொண்டு வந்தால் என்ன தப்பு? படிக்கிறது நல்லதானே? நம்மளாம் இருந்துதானே அப்படி தானே வந்திருக்கோம், படித்தானே வந்துடும். பொதுத் தேர்வு வைப்பது சிறந்ததுன்னா நான் சொல்லுவேன், எதுக்க மாட்டேமா. இன்னும் படிப்பு, இன்னும் கொஞ்சம் நிறைய படிப்புகள் நிறைய கொஞ்சம் வந்து கொடுக்குறாங்க. புதுசு புதுசாக ஆராய்ச்சி பண்ணி நிறைய படிப்புகளை மக்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால் அஞ்சாம் கிளாஸ்லேருந்து ஃபண்டமெண்டலாக ஆரம்பத்துலேருந்தே ஆரம்ப கல்வி படித்து மேல் வரணும்னு சொன்னால் அதை வைத்து ஒழுங்குபடுத்தி அதை சிறந்ததாக கல்வி கற்பதில் பயன் இருக்கிறதே தவிர கெடுதி அல்ல. அதனால் படிப்பது நல்லது.